நமது தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களின் 65வது பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் குருதிக்குடை நடந்து கொண்டிருக்கிறது. பெரியபாளையம் அரசு மருத்துவமனையில் நம் தமிழ்ச்சொந்தர்கள் ரத்ததானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் திரளாய் வந்து ரத்ததானம் செய்ய உங்களை நாம் தமிழர் கட்சி சார்பு மூலமாய் நாங்கள் அன்போடு அழைக்கிறோம். எல்லாபுரம் ஒன்றியம் உமிடிப்பூண்டி தொகுதி திருவள்ளூர் நடுவன் மாவட்டம். முயற்சியால் தொகுதி எல்லாபுரம் ஒன்றியம் உண்டிப்பூண்டி ஒன்றியம் பூண்டி ஒன்றியம் தாய்த்தமிழ் சார்பாக மேலது பிரபாகரன் அவர்களின் 65வது கொரோனாவை முன்னிட்டு இன்றைய தேதியில் பெரியபாளையம் அரசு மருத்துவமனையில் 60க்கும் மேற்பட்ட நமது உறவுகள் இன்று பிரபாகரனுடைய பிறநாளை முன்னிட்டு 60க்கும் மேற்பட்ட உறவுகள் இரத்த தானம் முகாமில் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தார்கள். இந்த இரத்த தானம் நாம் எதற்காக செய்கிறோம் என்று பார்த்தால், நம்முடைய தேசிய தலைவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு அனைத்து தமிழ்நாட்டு மக்களுக்கும் இது போல ஒரு உணர்வை நாம் ஏற்படுத்த வேண்டும் என்றும் ஒரு முன் எடுப்பாக இந்த நிகழ்ச்சியை நம்ம வருஷம் வருஷமாக நம்ம செய்து கொண்டு வருகிறோம். நம்ம தேசிய தலைவருடைய செயல்பாடுகளையும் செயல்பாட்டு வரவுகளையும் அவர் எப்படி வாழ்ந்தார், எப்படியெல்லாம் நம் தமிழ் இனத்துக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் தமிழ் தேசிய பற்றுக்காகவும் செயல்பட்டார் என்பதை நாம் எடுத்து காட்டுவதற்காக தான் இந்த இரத்த தான முகாம் நிகழ்ச்சியை நாம் அனைவருடைய முயற்சியால் நாம் செய்கின்றோம். அதே போல் நம்ம ஒவ்வொரு முறையும் நம்ம அந்த இலக்கை வந்து நம்ம அதிகமாக துரிதப்படுத்தணும் பார்க்குறோம். அது அடுத்த தடவை இந்த தடவை நம்ம வந்து அவங்க 60 பேருக்கு நம்ம இந்த முகாம் மூலயமா நம்ம வந்தாங்க. எல்லாம் 150 பேருக்கு மேலே வந்தாங்க. அவங்களோட உடல்நிலை ஆரோக்கியம், சில பேருக்கு வந்து பிபி அதிகமாக இருக்கிறதுனால, சில பேர் எடை குறைவாக இருக்கிறதுனால மருத்துவர்கள்லாம் வந்துட்டு நிராகரித்து விட்டார். அனைவருடைய ஒத்துழைப்பில் இந்த முகாமை சிறப்பித்து அமைத்துக் கொடுத்த அனைத்து தாய்த்தமிழ் உறவுகளுக்கும் புரட்சிகளுக்கு வீர வணக்கம். நாம் தேசிய தலைவர் மேதகுவே பிரபாகரன் அவர்களின் 65வது பிறந்த நாளை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சியில் இன்று உறுதிப்படை முகாம் திருவள்ளூர் நடுவன் மாவட்டம் உமிடிப்பூண்டி எல்லா உறவுகளையும் பெரியபாளையம் பகுதியிலே மருத்துவமனையில் உறுதிப்படை மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சுமார் ஏறத்தாழ இந்த 11:30 மணி அளவில் 50 பேர் அளவிற்கு உறுதி கொடையாக செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இன்னும் நம்முடைய தம்பிகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வந்தவுடன் உறுதிப்படை முகாம் இன்னும் அதிகமாக நம்முடைய மக்களுக்கு ரத்தம் தேவைப்படுவதால் இந்த குருதிக்கொடையை அண்ணன் செந்தமிழ் சீமான் அவர்களின் உத்தரவுக்கிணங்க இந்த கொடை முகாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த முகாமிற்கு வருகை தந்திருக்கும் நமது உறவுகள் அனைவரும் இன்று இங்கு ஒன்றுபட்டிருக்கிறோம். இந்த இரத்த தான முகாம் சிறப்பாக நடைபெற நம்முடைய உறவுகளுக்கு நம்முடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள ஆரம்பிப்பட்டிருக்கிறோம். மெதுவா மெதுவா என்னை கட்டமைப்பா, என்னை சர்வ சமூக விரோதியும்பா, பயங்கரவாதியும்பா, பிரிவினைவாதியும்பா, சாவனிஸ்டும்பா, டெரரிஸ்டும் கணேசகுணா நிறுத்துவான். நீ எழுதி வச்சுக்க நடக்கும் இசைவாவே. காரணம் என்ன? அவன் ஒரு பொம்மை அரச நிறுவுவான். தன் வள வேட்டைக்கு எதிராக எந்தெந்த தேசியனத்தின் தலைவன் நிற்கிறானோ, என் நாடு, என் மொழி, என் இனம், என் நிலம், என் வளம் என்று எவன் பேசுகிறானோ அவனெல்லாம் இவனுக்கு எதிரி, நான் உட்பட. இதான் நடக்கும். ஏன்னா இங்க அவர்களுக்கு வேண்டியது தலைவர்கள் அல்ல, தரகர்கள். காட்டு நடத்தில் நீட்டு நடத்தில் கையெழுத்து போடுற புரோக்கர்ஸ். அதுக்குத்தான் கமலஹாசன், அதுக்குத்தான் ரஜினிகாந்த், அதுக்குத்தான் நடிகன். நோக்கமற்றவர்களே, ஒரு நாள் என்னை நீ தவிர்க்கலாம், ஆனால் நான் முன்வைக்கிற அரசியலை எவராலும் தவிர்க்க முடியும்.